என்னவென்றே தெரியவில்லை. அலங்காரம் செய்ய இவர் எப்போதும் விரும்பியதில்லை. திடீரென ஏன் இந்த ஈடுபாடோ தெரியவில்லை. பேகம் சாய்பா, ஷெகன்ஷா அவர்கள் இங்கே வரப்போகிறாரா? இல்லை, இன்று நான் அவரை பார்க்க செல்கிறேன். இன்றைய இரவு எனக்கு முக்கியமான இரவாக இருக்கப் போகிறது. இன்றைய இரவானது வரப்போகும் அனைத்து இரவுகளையும் பிரகாசமாக்கப் போகிறது. எனக்கு விளங்கவில்லை, தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் ருக்கையா பேகம்? ஹோஷியார், நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வாயை மூடிக்கொண்டு வேலையை செய். வணக்கம் ருக்கையா பேகம், என்னை அழைத்தீர்களா? ஆம் மோதிபாய், ஜோதா பேகம் எப்பொழுதும் ரஹீமிற்கு ஒரு தாலாட்டு பாடல் பாடுவாரே, அதை நான் கேட்க விரும்புகிறேன். சரி. மிகவும் அற்புதம் மோதிபாய், நீ அழகாக பாடுகிறாய். உன்னுடைய பரிசை வாங்கிக்கொள். இதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை பேகம், நான் உங்களுக்கும் சேவை செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகும். பெற்றுக்கொள் மோதிபாய், ஜோதா பேகம் வாரிசை பெற்றெடுக்கப் போகிறார் என்ற மகிழ்ச்சியில் இதை வாங்கிக்கொள். எவ்வளவு கீழ்த்தனமான சிந்தனை! ஷரீஃபுதீன் போன்றவர்கள் எதற்காக தங்கள் குழந்தைகளை ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள்? ஜலால், நீ இங்கே? ஆம், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த நேரத்தில் நான் வருவது என்பது விந்தையானது அல்லவா? என்ன செய்வது, என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நாம் இருவரும் பொழுதை கழித்து வெகு காலம் ஆகிவிட்டதல்லவா? அதுதான் தங்களை பார்க்கலாம் என்று வந்துவிட்டேன். அதுவும் உண்மைதான். திடீரென்று நீ இங்கே வந்ததை நினைத்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அனைத்தும் நலம்தானே, கூறு. ஆம், ஆனால் இன்று எனக்கு ஏதோ விசித்திரமாக உள்ளது. அப்படி என்றால்? உண்மை என்னவென்றால் ஜலால், பக்ஷிபானு இப்பொழுதுதான் தாயாகி இருக்கிறாள். அதே போல் ஹுதா ஜோதா பேகத்தின் மீதும் கருணை காட்டியிருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் அவருக்கும் குழந்தை பிறக்கும். உண்மையாக தாயாவது என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்லவா? அதுவும் உண்மைதான். ஆனால் ஆனால் என் மனதில் பல காலமாக ஒரு வலி உள்ளது. என்னாலும் ஒரு குழந்தையை தாலாட்டு பாடி உறங்க வைக்க முடியவில்லையே என்ற வலி. என்னால் என்னால் ஒரு குழந்தையை வளர்த்த ஆளாக்க முடியவில்லை. குழந்தைகளால் கிடைக்கும் ஆனந்தத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. பெரியம்மா என்று நான் அழைக்கப்பட்டாலும் என்னுடைய தொட்டில் என்றுமே காலியாகத்தான் இருக்க போகிறது. என் அருகே வாருக்கையா. நான் கூறுவதை நம்புறுக்கையா?
என்னால் முடிந்ததை செய்ய முடியும் என்றால் நான் நிச்சயம் செய்வேன். நான் நினைத்ததை போல்தான் அந்த குதாவும் நினைக்கிறார் என்றால் நான் என் இஷ்டப்படியே அனைத்தையும் செய்வேன். குதாவின் விருப்பம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் இங்கே அனைத்தும் உங்கள் விருப்பப்படிதானே நடக்கும். தாங்கள் என்னுடைய ஒரு சிறிய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவீர்களா? எனக்கு புரியவில்லை. ஜலால், என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஜோதா பேகத்திற்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கப் போகிறது அல்லவா? அதில் அந்த இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தையை எனக்கு தரக்கூடாதா ஜலால்? நிச்சயமாக முதல் குழந்தையை அவரே வைத்துக் கொள்ளட்டும், அதுவே வாரிசாகவும் இருக்கட்டும். ஆனால் இரண்டாவது குழந்தையை எனக்கு தந்து விடுங்கள் ஜலால். அவனை நான் வளர்த்து நான் ஆளாக்குகிறேன் ஜலால். எனக்கு அந்த உரிமை இல்லையா ஜலால்? எனக்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. நான் பாட்ஷா என்பதை ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் ஜோதா பகத்திடம் மட்டுமல்ல, நான் எந்த தாயிடமும் ஒரு குழந்தையை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று கூற முடியாதல்லவா? ஏன் ஜலால்? அந்த குழந்தை ஜோதா பேகத்தை விட்டு முழுமையாக பிரிய போவதில்லையே. அதுவும் நம் அனைவருடனும் என்ன அந்த புறத்தில் தானே இருக்க போகிறது. அதோடு ஜலால், இக்குழந்தை ஜோதா பேகத்தினுடையது மட்டுமல்ல, இது உங்களுடைய குழந்தையும் தான். தாங்கள் எனக்கு இந்த சந்தோஷத்தை கூட கொடுக்க மாட்டீர்களா ஜலால்? நீ கூறுவது சரிதான் ருக்கையா, ஆனால் நீ நான் கூற வரும் விஷயத்தை சற்று புரிந்து கொள் ருக்கையா. உன் மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் ஒரு குழந்தையின் மீது தந்தையை விட தாய்க்கு தான் அதிக உரிமை உள்ளது ருக்கையா. இன்று வரையில் எனக்கு கிடைக்காத அந்த மகிழ்ச்சியானது அந்த குழந்தை எனக்கு கிடைத்து விட்டால் அந்த மகிழ்ச்சியானது எனக்கு கிடைத்து விடுமே ஜலால். ஜலால், முகலாய ராஜ்யத்தின் வாரிசு எனக்கு தேவையில்லை. ஜோதா பேகத்தின் முதல் குழந்தை தான் வாரிசாக இருக்க போகிறது. எனக்கு இரண்டாவது குழந்தையை மட்டும் தாருங்கள் ஜலால். அந்த குழந்தையை மட்டும் எனக்கு தந்து விடுங்கள். நான் அந்த குழந்தையை நன்றாக வளர்ப்பேன். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் நீங்கள் அதற்கு அனுமதி தந்தால் மட்டும் போதும். என்னை நீ மன்னித்து விடுறக்கையா? என்னால் அப்படி செய்ய முடியாது. என்னால் ஒரு குழந்தையை அதன் தாயிடமிருந்து பிரிக்க முடியாது ருக்கையா. நீ என்னிடமிருந்து என்ன வேண்டுமானாலும் கேள், என் உயிரையே கேள், நான் தந்து விடுகிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இல்லை ருக்கையா, என்னை மன்னித்து விடு. என் அன்பு மகளே, இங்கே பார், உனக்காக புது பொம்மை வந்திருக்கிறது. தங்களுக்கு பிடித்திருக்கிறதா? என் செல்ல மகளுக்கு இது பிடித்திருக்கிறதா? இதை தங்களுக்காகத்தான் நான் கொண்டு வந்தேன். இது மிகவும் தவறாகும். இவள் எனக்கும் தான் குழந்தை, நீ மட்டும் அவளிடம் தனியாக விளையாடிக் கொண்டிருக்கிறாய். இது அநியாயம் அல்லவா? உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் தவறு செய்து விட்டேன் பக்ஷிபானு. நான் உனக்கு செய்த துரோகத்திற்கு என்னை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். ஆகையால் நான் உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன் பக்ஷிபானு. உன் அண்ணனுக்கு நான் அளித்த வாக்கின்படியே நான் நிச்சயமாக நடந்து கொள்வேன். எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. நான் உன்னை இன்னும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். போகட்டும். இன்று நம் குழந்தைக்கு பெயர் வைக்கப் போகிறார்கள். ஆகையால் என்னுடைய தந்தையார் இங்கு வரவிருக்கிறார் நம் குழந்தையை ஆசீர்வதிக்க. இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் தந்தையார் அவர் பேத்திக்காக துவா செய்தால் என் குழந்தைக்கு அதை விட பெரிய பரிசு வேறு எதுவும் இல்லை. இன்னும் கிடைப்பதற்கு நிறைய பரிசுகள் பாக்கி இருக்கின்றது. என்ன யோசிக்கின்றாய்? ஒன்றுமில்லை. உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து பார்த்து நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். பேகம் ஹுசூர், தாங்கள் நீராடுவதற்கு அனைத்தும் தயாராக இருக்கிறது. இன்னும் சற்று நேரமாகும், குழந்தை இன்னும் உறங்கவில்லை. நீசல்,
நான் என் மகளோடு இருக்கிறேன் அல்லவா? இங்கே பார், இவள் என்னுடைய மகள். இவளை என்னால் பார்த்துக் கொள்ள முடியும். நீ சென்று குளித்து விட்டு வா. இவளோடு நான் இருக்கின்றேன். இவளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறேன். என் மகளே, ஏன் அழுகின்றாய்? உனது தந்தை நான் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? நீங்கள் எங்கே வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? சரி வாருங்கள், நான் உங்களுக்கு பூ பறித்து தருகிறேன். அது உங்களுக்கு அழகாக இருக்கும். பார்த்தாயா ஜோதா? என்னுடைய அருமை மகளுக்கு வேற என்ன வேண்டும் கூறுங்கள். ஆம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு வழியாக தன்னுடைய மகளை ஷெரிஃபுதீன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டாரே. இவர் தன் தவறை உணர்ந்து விட்டார் என்று நினைக்கிறேன். இதற்கு அர்த்தம், மனிதனுக்கு என்றும் இன்னொரு வாய்ப்பையும் அளிக்க வேண்டும். எனக்கு கிடைத்தது போல. ஜகீரா, இரண்டாவது வாய்ப்பு அனைவருக்கும் கிட்டும். பெரிய விஷயம் என்னவென்றால், இரண்டாவது வாய்ப்பு கிடைத்த பிறகு தன்னை திருத்திக் கொண்டாரா இல்லையா என்பதுதான். இங்கே பாருங்கள், என் அருமை மகளுக்காக இந்த அழகான பூ. அழாதீர்கள், சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேரத்தில் உங்களது தாய் குளித்து விட்டு வந்து விடுவார். பிறகு அவரிடம் சென்று விடலாம். அதுவரை என்னோடுதான் இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், உனக்காக அப்பா எவ்வளவு அழகான பூக்களை பறித்து வைத்திருக்கிறேன். தாங்களா? அதா, வணக்கம். குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. நான் அமைதிப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் இவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. நீங்கள் விரைவிலேயே ஒரு நல்ல தந்தையாக உருமாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது உங்களுடைய தவறல்ல. இந்த நேரத்தில் ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கைகளில் தான் பாதுகாப்பாக உணரும். என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு சிறு ஆசை உள்ளது. எனது மகள் தங்களைப் போன்றே வர வேண்டும். தங்களைப் போன்றே ஒரு அறிவாளியாகவும் அழகானவராகவும் பார்த்த உடனே மலைத்து பாராட்டும்படியான ஒருவராக எனது மகள் வர வேண்டும். இல்லை, என்னை பொறுத்தவரை இந்த குழந்தை தன் தாயை போல்தான் வர வேண்டும். பக்ஷிபானுவை போல் அழகாக வர வேண்டும். அது சரி, கவலையே பட வேண்டாம் என்று பக்ஷிபானுவிடம் சென்று கூறுங்கள். குழந்தை இப்பொழுது என்னுடைய கைகளில் இருப்பதால் இவள் நன்கு உறங்கிய பிறகு நானே கொண்டு வருகிறேன். அது அவள் செய்த அதிர்ஷ்டம். ஆகவேதான் அவளுக்கு இடம் கிடைத்துள்ளது. நாம் போகலாமா? அழக்கூடாது. ஏன் அழுகிறாய் என் தங்கமே? சரி, இப்பொழுது நீ உறங்கு. நான் உனக்கு ஒரு நல்ல தாலாட்டு பாடுகிறேன். சரியா குட்டி இளவரசியே? தூரே
ஜோதா பேகம் வேறொரு குழந்தையிடமே இவ்வளவு அன்பை காட்டுகிறாரே. முதலில் ரஹீமோடு, இப்பொழுது பக்ஷியின் குழந்தையோடும் ஆனந்தமாக இருக்கின்றார். மற்றவர் குழந்தை மீதே இவ்வளவு அன்பாக இருப்பவர் எப்படி இவரால் தன் குழந்தையை மற்றொருக்கு விட்டுக் கொடுக்க முடியும்? தன்னுடைய குழந்தையை எப்படி இவரால் ருக்கையா பேகத்திற்கு கொடுக்க முடியும்? இல்லை இல்லை, ருக்கையா பேகம் கேட்டது நியாயமே இல்லை. அவரது மகிழ்ச்சிக்காக என்னால் ஜோதா பேகத்தை கஷ்டப்படுத்த முடியாது. ஷேன்ஷா, எப்போது வந்தீர்கள்? வணக்கம் ஷேன்ஷா. குழந்தை எங்கே இருக்கிறது? அழுது கொண்டே இருந்தாள், அதான் இங்கு அழைத்து வந்தேன். பார்த்தீர்களா எவ்வளவு அமைதியாக உறங்குகிறாள்? ஷேன்ஷா, எப்பொழுதுதான் உறங்கினாள்? இந்த தொட்டில், இதை ஆமீரில் இருந்து வரவழைத்தேன். அங்கே மிக அழகாக தொட்டில் செய்வார்கள். பார்த்தீர்களா இந்த தொட்டில் எவ்வளவு அழகாக உள்ளதென்று? நம் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக ஆமீரில் இருந்து வரவழைத்தேன். நீங்கள் எனக்கு இரு குழந்தைகளை பெற்று தரப்போகிறீர்கள், ஆனால் ஒரு தொட்டில் தானே உள்ளது? நான் இரண்டுதான் வரவழைக்க நினைத்தேன். பிறகுதான் தெரிந்தது ருக்கையா ஒரு தொட்டிலை வரவழைத்திருக்கிறார் என்று. தன்னுடைய குழந்தைகளுக்காக பெரிய அம்மிஜான் ஒரு தொட்டிலை வரவழைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆகையால் இன்னொன்றை நான் வரவழைக்கவில்லை. என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஜோதா பேகத்திற்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கப் போகிறது அல்லவா? அதில் அந்த இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தையை எனக்கு தரக்கூடாதா ஜலா? ஆனால் அவர் அவ்வாறு செய்திருக்க கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நாளை நம் குழந்தைகள் அவரை பெரியம்மா என்றுதானே அழைப்பார்கள். ருக்கையா மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது ஜோதா பேகம்? எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை ஷேன்ஷா. ருக்கையா பேகமும் ஒரு பெண் தான். தாயாகும் அவர் கனவு நிறைவேறவில்லை. நம் மகிழ்ச்சியை அவருக்கும் சிறிது பகிர்ந்தளித்தால் என்ன தவறு இருக்கிறது? மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டு விட்டது, இந்த உலகில் தங்களை போல வேறு யாரும் இல்லை. நன்றாக வளர்ப்பேன். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் நீங்கள் அதற்கு அனுமதி தந்தால் மட்டும் போதும். என்னை மன்னித்து விடுறேன் பேகம், என்னால் அப்படி செய்ய முடியாது. அந்த ஜோதா பேகத்தின் காரணத்தினால் நீங்கள் தங்கள் பேகங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையே மறந்துவிட்டீர்களா ஜலால்? நான் என் பேகங்களுக்கு வாக்களிக்கின்றேன். தங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டிக் கொண்டாலும் சரி, அதை நான் அளிக்கின்றேன். இதை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாக்கை நிறைவேற்ற வேண்டிய காலம் இன்று வந்துவிட்டது. என்னுடைய கோரிக்கை, தாங்கள் கைபருக்க உயிர் பிச்சை அளிக்க வேண்டும். ஆனால் நான் ஒன்றை கேட்டவுடன் தாங்கள் பின்வாங்குகிறீர்கள். ஏன் ஜலால், ஏன்? நான் விசேஷ பேகமாவேன். நானே உங்களுடைய முதல் வாழ்க்கை துணைவி. நான் தான் உங்களின் முதல் விசேஷ ராணி. ஆனால் தாங்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர மாட்டீர்களா? ஆனால் நான் எனது ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்வேன் ஜலால். என்னுடையதுதான் ஜலால், நான் கேட்டேன்.
ஆனால் கேட்க வேண்டிய முறையில் நான் கேட்கவில்லை.